எஸ் ஏ சந்திரசேகர் சாரோட நான் கடவுள் இல்லை அப்படின்ற படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவோ செலவு பண்றான், சரி போடு ஒரு 10 டிக்கெட்டா போடுறா, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போயிட்டு வருவான். ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, வெந்து தெரிந்தது காடு. எஸ்எஸ்சி சாருக்கு வணக்கத்தை போடு. எஸ்எஸ்சி சார், முதல்ல உங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து சீனியர், இப்ப உள்ள நான் வயசு பையன், எனக்கு வந்து உங்களை எட போடுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. கோப்ப மௌன எப்பவுமே நம்ம தளபதியோட அப்பா அப்பாதான் அப்படின்றது. இப்ப என்னோட ஸ்டைல சொல்லணும்னா, எஸ்எஸ்சி சார், எஸ்ஏ சந்திரசேகர் சார், நீங்க சாதாரண சந்திரசேகர் இல்ல, சகலகல சந்திரசேகர். நீங்க சாதாரண சந்திரசேகர் இல்ல, சரக்குள்ள சந்திரசேகர். நீங்க சாதாரண சந்திரசேகர் இல்ல, சைடீஸ்வர சந்திரசேகர். நீங்க சாதாரண சந்திரசேகர் இல்ல, சத்தியம் பண்ற சந்திரசேகர். நீங்க சாதாரண சந்திரசேகர் இல்ல, சந்தனம் பூசுற சந்திரசேகர். நீங்க சாதாரண சந்திரசேகர் இல்ல, சத்தியோட சந்திரசேகர். இப்படி பல சாவுக்கு சொந்தக்காரன் எஸ்எஸ்சி சார், உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். அதே மாதிரி இந்த படத்துல ஃபைட்டு, யாரு ஃபைட் மாஸ்டர்னு தெரியல, ஆனா உங்க அப்பா அம்மாவோட ஃபைட் மாஸ்டர் சும்மா கலகண்ணா செம்மையா பண்ணிருக்கீங்க கலகண்ணா மாஸ்டர். இன்னொரு விஷயம், நீங்க தப்பா எடுத்துப்பீங்க, இருந்தாலும் என் செல்லக்குட்டி, இப்ப நீங்க நினைக்கலாம் நான் முத்தம் கொடுத்துட்டேன்னு. நான் கொடுத்த முத்தம் சாக்சிக்கு இல்ல, அந்த ஃபைட் மாஸ்டருக்கு. சரியா, தப்பா எழுத மாட்டீங்களா? அப்படியா, சரி அப்ப ஒண்ணுன்னா செய்ய, பாதி முத்தத்தை நம்ம கனகண்ணன் மாஸ்டர் கொடுத்துருங்க, பாதி முத்தத்தை லேடி ஜேம்ஸ் பண்ண கொடுங்கயா. சரியா, சூப்பரா நடிச்சிருங்க சாக்சி, வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர். இப்போ நான் முத்தம் கொடுத்தது கூட, தம்பி உங்களுக்கு முத்தம் வேணும்னா கேட்டு வாங்குங்க, புரியுதா? அவங்க தர மாட்டாங்க, நான் தருவேன். அவங்க சார்பா நான் தருவேன், என் காதலியின் சார்பா நான் தருவேன், உங்க தங்கச்சியின் சார்பா நான் தருவேன், புரியுதா? அதே மாதிரி இந்த படத்துல வசனங்கள், ஒரு சில வசனங்கள்லாம் தியேட்டரே வந்து சும்மா அப்படியே குதூகலிக்குது. உதாரணத்துக்கு ஒரு வசனம், அது என்ன வசனம்னா, நீ பொண்டாட்டியா நாம் பொண்டாட்டியா, நீ பொண்டாட்டியா நாம் பொண்டாட்டியா, நீ பொண்டாட்டியா நாம் பொண்டாட்டியா அப்படின்ற வசனங்கள் அருமையா இருக்கு. அதே மாதிரி நம்ம சித்தப்பு, பருத்தி வீரன் சித்தப்பு சரவணன் அவர்கள் இந்த படத்துல மெயின் வில்லனா நடிச்சிருக்காரு, நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு.